தையற்கலை சொந்தங்களுக்கு வணக்கம். டெய்லரிங் சம்மந்தமான வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வர நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு 33-34 இன்ச் ஒரு க்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ளவுஸோட லென்த்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு, இங்கே ஒரு 1/2 இன்ச் தயவு துண்டுக்கு 1/2 இன்ச்சு. இப்போ மார்க் பண்ணிக்கிறோம். பேக் நெக் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டேன். இங்கேருந்து மேலேருந்து வச்சுருக்கிறேன், இங்கேருந்து 9 இன்ச்சு, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு. ஆம்பூல் பார்த்தீங்கன்னா 15 6/6 இன்ச். இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு, 14 இன்ச்சுலேருந்து நான் ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கிறேன். தயிர் தும்பு ஷோல்டர் வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு. இங்கேருந்து 3 இன்ச்சு இருக்குது, அதே 3 இன்ச்சு இங்கே இல்லாடி 3.5 கூட வச்சுக்கலாம். சரியா, இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 33 நாலாக ட்ரீட் பண்ணால் 8.5 இன்ச்சு வரும். ஆனால் 8.5 போதும், நம்ம 8 தான் வைக்கணும். 8 வச்சுட்டேன், 4 இன்ச்சு கம்மியாக வைக்கணும். இடுப்பு பார்த்தீங்கன்னா 28 இன்ச்சு, அதை நாலாக ட்ரீட் பண்ணால் 8 இன்ச்சு. 8 வந்து இந்த டாட்டுக்காக, வேற ஒன்றும் இல்லை. இது இங்கேருந்து ஸ்டெட் கோடு, இங்கேருந்து இந்த ஸ்கேல் வைக்கிற அளவுக்கு. இந்த ஸ்கேல் இதே மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. என்ன காரணம், இது கொஞ்சம் அகலமாக இருக்கும், நம்ம எக்ஸ்ட்ரா மார்ஜின் கோடு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஆம்பல் மார்க் பண்ணிடலாம் இப்படி. சரியா, இப்போ நமக்கு ஆம்பல் பார்த்திங்கன்னா 15, அது இங்கே இன்ஸ்டா பார்த்துனா இங்கே இல்லை, இங்கே வச்சு கரெக்டாக இருக்குது. சரியா, நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இடுப்பு பார்த்தீங்கன்னா 8 1/2 இன்ச்சு. சரிங்களா, இவ்வளோதான். இப்போ நான் எல்லாம் வெட்டிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். க்ளோஸ்லேருந்து 13.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு, 13 ப்ளஸ் 1/2 இன்ச்சு, ஜஸ்ட்டு 33 ÷ 4 = 8.5. ஆனால் இங்கே 8 தான் வரணும், 1/2 இன்ச் கம்மி. இடுப்பு வந்து 28 ÷ 4 = 7 இன்ச்சு, ப்ளஸ் வந்து இது யூனக்கு, இது வந்து 9 இன்ச்சு, அவ்வளோதான். டேஸ்ட் ஓகே பாய், இது ஜஸ்ட் கம்மி, ஷோல்டர் அதிகமாக இருக்குது, அதனால இந்த வித்து கம்மியாக தான் வரும். அக்கானி எல்லாத்துக்கும் இவ்வளோ தான் வரும், இந்த கொஞ்சம் உள்ளே தள்ளி வரும், இந்த ஷோல்டர் கம்மியாலாம் வேணும் இது கிடையாது, இவ்வளோதான் வரும், வெட்டிக்கலாம். சரியா, அடுத்து ஸ்லீவ். அஞ்சு ப்ளஸ் அரை இன்ச் கை லூஸ் பார்த்தீங்கன்னா 5 1/2 11 5 1/2 5 1/2 11 இங்கே 5 1/2, இங்கே 6 வேணும், 6 இங்கேருந்து
ஆம்பளை எத்தனை 15 இன்ச்சு, 15ல பாதி 7.5 இன்ச்சு, 7.5 இங்கே வச்சுருங்க. இது எங்கே போய் இந்த கிராஸ் எங்கே போய் முடிதோ அதான் 7.5 சரியா. இப்போ இங்கேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து 8 இன்ச், 8 இன்ச்சுமே இதில் கோடு, இதுலேருந்து ஒரு கோடு, இதுலேருந்து ஒரு கோடு, சரிக்கே. இப்போ இது ஒரு கோடு, அவ்வளோதான். இப்போ இதில் உள்ளோடி இப்படி வெட்டணும். இதை இப்போது பேக் கட் இப்படி மடிச்சுட்டு இங்கே அரைஞ்சி மடிச்சுட்டு இப்படி செக் பண்ணி பார்க்கணும். இது கரெக்டாக இருக்குது, ஓகே, அவ்வளோதான். ரெண்டாவது ஃப்ரண்ட் சைடு வந்துடணும். பேக்கட்டை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ டார்ட் பாயிண்ட் எத்தனை? 9.5x12 இன்ச், 9.5x12 இன்ச், இங்கே 1.5 இன்ச், ஃப்ரெண்ட்னுக்கு வந்து 7 இன்ச், ஒரு 4 இன்ச் கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு, 8 அப்படி இங்கே வச்சுட்டு நம்ம செகண்ட் கப் சைஸ் 34 இன்ச், 34னா 1 இன்ச் லூஸ் வேணும், 35 இங்கே வரும். இதை அப்படியே எடுத்து இங்கே மார்க் பண்ணிடணும். இங்கே எவ்வளோ இருக்குது? 1 இன்ச்சுனா இங்கே வந்து 1.5 இன்ச் மார்க். இப்போது இங்கே 8.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டுக்காக 1.5 இன்ச் லூஸ், அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்துடணும். இது எங்கே அப்படி மார்க் பண்ணிடுங்க, இது எங்கே மார்க் பண்ணிடுங்க, இது எங்கே மார்க் பண்ணிடுங்க, இது இங்கே மார்க் பண்ணிடுங்க. எனக்கு இது 9.5x12 இன்ச், தையல் தும்ப 1.5 இன்ச், இங்கே ஒரு கோடு, இதுக்கு ஒரு கோடு, 9.5x12 இன்ச், இது 12 இன்ச், சரியா. இப்போது இந்த 9.5x12க்கும் நடுவில் இருக்குல்ல, அங்கே ஒரு மார்க் போட்டு இதான் அந்த பட்டி முடித இடம். இதில் அப்படி டாட் பிடிச்சிட்டு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 7.75 இன்ச். அது அப்படியே எடுத்து வச்சுட்டு 7.75 இங்கே வைங்க, மீதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 3 இன்ச் இருக்குது. 3 இன்ச்னால் இங்கே 1.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச், சரியா. இப்போ இந்த டாட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 28.8 ட்வீட் பண்ணால் 3.5 இன்ச், 3.5 இங்க இங்கே வச்சுருங்க, அதே 3.5 இங்கே கிராஸில். கிராஸ் வச்சுட்டு இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, சரியா. இப்போது இதுக்கும் இதுக்கும் ஒரு சென்டரில் ஒரு கோடு, சரியா. இப்போ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வேணும்? 7.75, அந்த 7.75 இங்கே வேணும், சரியா.
மீதி எவ்வளோ இருக்குது? மூணு. அரைஞ்சி டாட் பிடிச்சிருவோம், இந்த இது பிடிச்சிக்குவோம், அதனால் மீதி உள்ள துணி எவ்வளோ? 2.5 இருக்குது. அப்போது 1.4, இங்கே 1.4, இங்கே எவ்வளோ இருக்குது? 3.25 இருக்கா? அதே 3.25 இங்கே இருக்கணும், அதே 3.25 இங்கே இருக்கணும். இது அவ்வளோதான். இப்போ இந்த டாட் பாயிண்ட் இங்கே சேர்த்துருங்க, இந்த டாட் பாயிண்டை இங்கே சேர்த்துருங்க. இப்போ இதுக்கு நேராக தான் ஆமோல் டாட்டு வேணும், புரிஞ்சுங்களா? இதுதான் ஃப்ரெண்டோட சேப்பு. இதை வெட்டிடுங்க, இதை அப்படியே போட்டு இதை இப்படி வந்து இப்படி வரணும். இதை எப்பவும் போல வெட்டிடுங்க, இது எப்பவும் போல பட்டியோட அளவு இங்கே இருக்கு, பார்த்துக்கோங்க. இங்கே டாட் பிடிச்சா இது இங்கே வந்துடும், சரியா? பிடிச்சா இங்கே வந்துடும். இப்போ பட்டி இங்கே இருக்குது, ஆனால் கப்போட பாயிண்ட்டு ஒரு 1/2 மேலே வேணும். அப்போது டாட்டு வேணும், இந்த இடத்துல ஒரு டாட்டு வேணும். டாட் இல்லாமல் ஃபிட்டிங் உட்காராது, சரியா? பட்டி கப்பு கீழே இறங்கிடும், அரைஞ்சி கீழே இறங்கிட்டு மேலே ஏறாது. இது டாட் ஒன்று வரும், இந்த டாட்டை மாதிரி கரெக்டாக போட்டுட்டு மார்க் வீல் இருக்குல்ல, மார்க் விட்டு ஒரு மார்க், இங்கேருந்து ஒரு மார்க், சரியா? அவ்வளோதான் பட்டி. இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்தா புரியாது, 10 டைம் பார்த்தா தான் புரியும். இங்கே நம்ம அரைஞ்சி ஸ்டார்ட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் விட்டுங்க. இங்கே அதே மாதிரி இப்படி வெட்டிடுங்க, இதை எப்பவும் போல ஒரு கோடு, இங்கே எப்பவும் போல ஒரு கோடு, இங்கே எப்பவும் போல ஒரு கோடு. இந்த பட்டிக்கு மார்க், ஃப்ரெண்டு பட்டி இருக்குல்ல, கப்பு ஃப்ரெண்டுட்டா, இது இது வச்சுட்டு இதை டாட் பிடிக்கும்போது இங்கே வரும், இங்கே வரும், இங்கே அரைஞ்சி டாட் பிடிக்கும்போது இது மேலே வந்துடும். அப்போ நம்மளுக்கு இங்கே மார்க் வரும், இந்த மார்க் இங்கே வரும், தைக்கும். இதை அப்படியே எடுத்து இப்போ மார்க் பண்ணிடலாம், புரிஞ்சுதா? அவ்வளோதான், இப்படி ஒரு மார்க்கு, இப்படி ஒரு மார்க், இப்படி வரும்போது இந்த இடத்துல ஒரு முக்கோணம் வரணும், சரியா? அவ்வளோதான். பட்டியோட எங்கே இங்கே இருக்குதுன்ட்டு இது வச்சுட்டோம், டாட் பிடிச்சாச்சு. டாட் பிடிச்சது போக இது மேலே வைக்கிறோம், சரியா? டாட் பிடிச்சது மேலே வைக்கிறோம், இந்த பட்டி இதுக்கு இங்கே வைக்கிறோம். இந்த பட்டி இங்கே வைக்கிறோம்,
இந்த டாட்டை இங்கே பிடிக்கிறோம். இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட். இங்கே எல்லாம் பிடிச்ச பிறகு இந்த இடத்துல தூக்கக்கூடாது, சரியா? இந்த இடத்துல தூக்கக்கூடாது, இந்த இடம் மட்டும் தூக்கி இருக்கணும். கரெக்டாக இங்கே இந்த பாயிண்ட் இங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும், கப் இங்கே இருக்கணும். அப்போ தூக்கி நச்சுன்னு இருக்கும், ஓகேவா? இவ்வளோதான் கட்டிங்க.